நம்ம கனெக்டிங் நேர்களாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் விக்னேஷ் சிவன் ரொம்பவே ஒரு சூப்பர்பான குவாட்டை அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன போட்டிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொருத்தர் போய்கிட்டு தான் இருக்காங்க. நமக்கு முன்னாடியுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, நாமளுமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு கவுண்ட்டை எண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நமக்கு தெரியாது அது எப்போ வரும் அப்படின்னு. நம்மளால் அதுலேருந்து ஸ்டெப் அவுட்டும் பண்ண முடியாது, அதை அவாய்ட் பண்ணவும் முடியாது. ஸோ நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு லைனில் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். இதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சவங்களுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுங்க, டைம் கொடுங்க, கிஃப்ட் கொடுங்க, யாரையும் ஃபீல் பண்ண வைக்காதீங்க. சின்ன விஷயத்தையும் பெருசாக பாருங்க, எல்லாரையும் சிரிக்க வைங்க, உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. லவ் உருவாக்குங்க, அமைதியை உருவாக்குங்க. உங்களுக்கு ஒருத்தரை எவ்வளோ பிடிக்கும், அவரை எவ்வளோ லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்ல வைங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சூப்பர்மான ஒரு குவாட்டை அவரோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாரு. விக்னேஷ் சிவன் சொன்னதை இன்னும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வாழ போகிறது ஒரு வாழ்க்கைங்க, அதில் எதுக்கு கண்டதையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களையும் ஹாப்பியாக வச்சுட்டு நீங்களும் ரொம்பவே ஹாப்பியாக இருங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம ரொம்பவே ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நயன் அண்ட் விக்கி மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒன்றா அவங்க எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ரிவீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்னமோ ஹாப்பி தான், ஆனால் இவங்களோட வெட்டிங் ஷூட்டை எடுத்தாங்க பார்த்தீங்களா நெட்ஃப்ளிக்ஸ், அவங்க தான் பார்த்தீங்கன்னா சமகானில் இருக்காங்களாமா. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட மேரேஜை வந்து அவங்க தான் கவர் பண்ணியிருந்தாங்க. வெட்டிங் ஷூட் கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா இதுக்காக அவங்களுக்கு தொகையும் கொடுத்துருந்தாங்க. அங்கே அவங்க ஒரு கண்டிஷன் வச்சுருந்தாங்க, இவங்க வெட்டிங் ஷூட் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுனால அங்கே வர யாரும் ஃபோன் கொண்டு வரக்கூடாது, போட்டோஸ் எடுக்கக்கூடாது, அதே நேரம் வீடியோஸ் எடுத்து லீக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. நயன் அண்ட் விக்கியோட வெட்டிங்க்கு 200 பேர் வந்திருந்தாங்க இல்லையா, அதில் ஒரு 10 பேருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃபோனே அலோட் பண்ணியிருந்தாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டைட்டாக செக்யூரிட்டி போட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் எதுவும் லீக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனாலும் ரசிகர்களுக்காக விக்கி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நானே வந்து என்னோட சோசியல் மீடியா பேஜில் அப்லோட் பண்ணுவேன் அப்படி இருந்தார். சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு 5 போட்டோஸும் விட்டிருந்தார். ஆனால் இந்த 5 போட்டோஸை தாண்டி இவர் நயன்தாராவுக்கு மெட்டி போடுற மாதிரியான ஒரு பிக் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வளம் வந்துச்சு, ரொம்பவே ட்ரெண்டிங்காகவும் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு பிக்கை யார் லீக் பண்ணா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. விக்னேஷ் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிக்கை அப்லோட் பண்ணலை. அதே நேரம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸும் இவங்களோட கல்யாணத்தை இந்த தேதியில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்களும் எந்த ஒரு முன்னறிவிப்பும் விடலை. இவங்க ரெண்டு பேருமே பண்ணாத அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா வேற யாரோ ஒருத்தர் லீக் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் டீம் பயங்கர கான்ல இருக்காங்களாமா. எனக்கு இந்த விஷயத்தை பார்த்தோன்னே இவ்வளோ பண்ணியும் மண்டை மேலே இருந்த கொண்டையை மறந்துட்டியடா அப்படிங்கிறத நினைவுக்கு வருது. உங்களுக்கு என்ன தோணுது இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முகில் என் கூட இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.